எல்லா மனிதர்களும் அனாதைகள் தானா? எல்லா மனிதர்களும் அனாதைகள் தான். ஏன்? ஏன்னா யோபுவ மாதிரி ஒரு உத்தமத்திலே யாருமே நடக்க முடியாது இல்லையா. தேவன் வந்து ஒரு மனிதனை உத்தமன் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவன் தேவனுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவிலே உத்தமமா இருந்தான், தன்னுடைய நண்பர்களுடைய காரியங்களிலும் உத்தமமா இருந்தான். அதான் அர்த்தம் இருக்கு. உன்னிடத்துல வேதாகமம் இருக்கிறது அல்லவா, நீ எதற்கும் கலங்க கூடாது அப்படின்னு சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்? வேதம், தேவன் நம் எவ்வளவாய் தன் நம் மீது அன்பா இருக்கிறார் என்பதை எழுதி கொடுத்திருக்கார் இல்லையா. அதுதான் படிக்க 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 அது தெரியுது நமக்கு. அது நம்மிடத்துல இருக்கும் போது எவ்வளவு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு ஒரு நிராதரவான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு கைவிடப்பட்டு இருந்தாலும், அது ஒன்று போதும். சாத்தான ஒரு காலத்திலே வந்து அவனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல தெரியுமா? ஏன் சொல்லல தெரியுமா? ஏன்னா அந்த கிரெடிட் எல்லாம் வந்து அவனுக்கு கொடுக்கறத அவன் தயாரா இல்ல. அவன் ராஜாவுடைய பிள்ளை இல்லவா? ராஜாவுடைய பிள்ளை வந்து ராஜாவுடைய பிள்ளையாதான் இருக்கும். ராஜாவுடைய பிள்ளை என்னைக்காவது இந்த வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கான், இவன் என்ன டார்ச்சர் பண்றான்னு என்னைக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ராஜாவுடைய பிள்ளை தன்னுடைய மனதுல அவன் ராஜாவுடைய பிள்ளையாதான் நினைச்சிட்டு இருப்பான். அப்ப என்ன சொல்றான்னா, வேதனையும் பயங்கரங்களும் ராஜாவால் வருகிறதை ஒழிய ராஜாவின் வேலைக்கு அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களால் வரலன்னு சொல்றான். அது கரெக்ட் தான். நம்ம கூட அப்படிலாம் சொல்லவே கூடாது. சாத்தான் தான் இப்படி எல்லாம் எனக்கு பண்ணான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தேவன் தான் பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேதத்துல அப்படி போட்டிருக்கு, தேவன் பண்ணாருன்னு சொல்லக்கூடாதுன்னா யோபு சொல்றான். யோபுவுக்கு அந்த அந்த ஒரு ப்ரொவிஷன் ஆண்டவர் கொடுத்துட்டார், அனுமதிச்சிட்டார். ஆனாலும் பின்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு யோபுவை பார்த்து. பட் நிலைமை அதுதான், நம்ம நிராதரவா இருக்கிறோம், முழுமையாய் அவரை அண்டிக் கொள்ளும்படியாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களை மிகவும் அன்பா நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக என்ன துதிக்கிறோம் 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 சுவாமி. ஆண்டவரே இந்த சாயங்கால வேலையில ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு பேசும்போது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களை தொடும்போது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ராஜா ரம்யமாய் மாறி விடுகிறது சுவாமி. ஆண்டவரே இந்த உலகம் புரோக்கன் வேர்ல்டு லார்ட், எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் எங்களை சுற்றி நடக்கிறது சுவாமி. இந்த வார்த்தையும் நீர் எங்களோடு பேசுகிறீர் என்ற அந்த உணர்வு மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு மன மகிழ்ச்சி ஆண்டவரே. அது எங்களுடைய இதயத்தை ஊடுருவ தொடுவதாய் இருக்கிறது சுவாமி. நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்லதுதாவே. நான் வந்து இன்னைக்கு ஜெபிக்கும் போது உடைந்து போன இந்த உலகம் அப்படின்னுட்டு நான் சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவனுடைய வீழ்ச்சியிலே அவனுடைய நண்பர்கள் வேதனைப்படுவதாக தெரியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப இந்த உலகத்துல வந்து நண்பர்கள் யாருமே இல்லையா? கிட்டத்தட்ட பார்த்தா அந்த மாதிரிதான் இருக்கு. யாருமே அவனுக்கு நண்பர்கள் இல்லாதது மாதிரிதான் இருக்கு. மனைவி எனப்பட்டவள் மனைவியாக இல்லை, நண்பர்கள் எனப்பட்டவர்கள் நண்பர்களாகவும் இல்லை. அப்போ யோபு யாரு? யோபு ஒரு அனாதை. உண்மையிலேயே எல்லா மனிதர்களும் அனாதைகள் தானா? எல்லா மனிதர்களும் அனாதைகள் தான். ஏன்? ஏன்னா யோபுவ மாதிரி ஒரு உத்தமத்திலே யாருமே நடக்க முடியாது இல்லையா. தேவன் வந்து ஒரு மனிதனை உத்தமன் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவன் தேவனுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவிலே உத்தமமா இருந்தான், தன்னுடைய நண்பர்களுடைய காரியங்களிலும் உத்தமமா இருந்தான். அதான் அர்த்தம் இருக்கு. நண்பர்களுக்கு வந்து கேவலமானவனாகவும் தேவனுக்கு உத்தமமாகவும் இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். ஏன்னா ஆண்டவர் வந்து தன்னுடைய பலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இருக்கிறவங்களை பார்த்து இப்படிதான் ஜட்ஜ் பண்றார். நீங்க என்னிடத்துல இது நிறைய உபவாசம் இருந்து ஜெபித்தீர்கள், என்னை அதிகமாய் நீங்கள்
ஆராதனை செய்தீர்கள். என்னை எங்களை வந்து அதிகமாய் நீங்க வந்து மகிமைப்படுத்தினீர்கள். அதனால நீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய சந்தோஷத்திலே மன மகிழ்ச்சியிலே வந்து பகிர்ந்து கொள்ளுங்க அப்படிலாம் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பசித்திருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் ஆடையற்று இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், இப்படிலாம் சொல்றாரு. சோ அப்போ அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன? அவருடைய ஸ்டாண்டர்ட், சக மனிதர்களை நாம் எப்படி நடத்துகிறோமோ அதுதான் கடவுளுக்கு முன்பாக நம்ம நீதிமானா இல்லையா என்பதை சொல்ல போகுது. சக மனிதர்களை நம்ம மோசமாய் கடூரமாய் பயங்கரமாய் நடத்துவோமானால் கடவுளுக்கு தெரியமில்லாதவர்களாய் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப தெளிவாய் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் அதே சொல் தான் இருக்கு திரும்ப திரும்ப. அப்போ யோபு தன் உத்தமத்திலே அவனுடைய நண்பர்களை ரொம்ப அன்பாய் நடத்தியிருப்பான் இல்லையா, ஜெனியனாகவே. அவன் ரொம்ப பின்னாடி அவன் அழகா சொல்றான், நம்ம பார்க்க போறான் அவன் என்னெல்லாம் வந்து எப்படியெல்லாம் அவனுடைய நண்பர்களை நேசிச்சான்றதெல்லாம் அழகா சொல்றான், ரொம்ப அற்புதமா சொல்றான். இந்த மூன்று பேரை அப்படித்தான் அவன் நேசித்து இருக்கிறான். அவர்கள் அழும்போது அழுகி இருக்கிறான், அவர்கள் துக்கிக்கும் போது துக்கப்பட்டு இருக்கிறான், அவர்கள் சிரிக்கும் போது சிரித்து இருக்கிறான், தன்னுடைய செல்வ திரட்சியிலிருந்து அவர்களுக்கு எடுத்து கொடுத்து உதவி இருக்கிறான், தன்னை ஹர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு தன்னை ஒருத்து அவனுக்கு வந்து உதவி செஞ்சிட்டு இருக்கிறான். அப்படி செய்தும் அவனை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை, இதுதான் வந்து நிதர்சனம். அனாதைகள் நிறைந்த இந்த உலகம், உங்க வாழ்க்கையில கூட இதெல்லாம் இந்த மாதிரிதான் நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் இதை அதிகமாகவே பார்த்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில வந்து உயர்வுகள் வரும்போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் இடத்துல உடனே அவங்க கேட்பாங்க, எப்படிங்க இப்படி உயர்ந்துகிட்டே போறீங்க, ஒரு சம்பளம் தான் உங்களிடத்துல, ஒன்றும் அவ்வளவா சேவிங்லாம் இல்லை, எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மையை சொல்லுவோம். உண்மை என்ன? உண்மை வந்து அற்புதமாய் தேவன் கொடுத்தார், இதுதான் நம்ம சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது? அதுதான் உண்மை கூட. வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பப்போ அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் வந்து விழுந்துட்டு போயிடும். இத போய் யாருக்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கிறேங்க, யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. சரி, நான் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் போது அதை எனக்கு சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப தாழ்ந்து யோபு மாதிரி விழுந்து கிடக்கும் போது என் முகத்துக்கு நேரா சொல்வார்கள். நம்ம அந்த உயர்விலிருந்து நம் கீழே தள்ளப்பட்ட போது, அந்த வீழ்ச்சி வரும்போது அவர்கள் வந்து சந்தோஷப்பட்டு நம்ம வேதனை படுத்தும்படியா யோபுடைய நண்பர்கள் சொல்ற மாதிரி சொல்லி காட்டுவாங்க, நீ இப்படி செய்தாய் அதனால்தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது, எப்படி விழுந்து கிடக்கிறாய்ப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அப்போ நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்துல எல்லோரும் அனாதைகளா? எல்லோரும் அனாதைகள் தான். எல்லோருக்கும் இந்த நிலைமை தானா? எல்லோருக்கும் இந்த நிலைமை தான். இது ஒரு அற்புதமா நம்ம இப்போ எல்லாரையும் கடவுள் அந்த மாதிரிதான் டிசைன் பண்றார் இல்லையா? ஏன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு உண்மைக்குள்ளாய் நாம் தள்ளப்பட வேண்டும்? ஏன் இப்படி ஒரு நிராதரவான நிலைமையில ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்க வேண்டும்? இதுதான் நம்ம இன்னைக்கு யோசிக்க போறோம். அதுக்கு வந்து யோபு அதுக்கு பதில் சொல்றான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யோபுவுடைய புத்தகம் 9வது அதிகாரம். யாராவது ரெண்டு பேர் அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானா இருப்பது எப்படி? அவர் அவனுடைய வழக்காட சித்தமாயிருந்தால் ஆயிரத்தில் ஒன்றாகிலும் அவனுக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் பர்வதங்களை சடுதியாய் போர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தில் நின்று அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும், அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர்
புருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீர்ஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? தேவன் தம்மை தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடும் தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம்? நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். அவர் பூசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரமில்லாமல் அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார்? நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை அரோசிப்பேன். ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அளிக்கிறார். சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொல்லும் போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடங்கொள்வேன் என்று சொன்னால் என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன், என்னை குற்றமில்லாதவனாக எண்ணமாட்டீர் என்று அறிவேன். நான் பொல்லாதவனாயிருந்தால் சிறுதாவாய் போராட வேண்டியது என்ன? நான் உறைந்த மழை தண்ணீரில் மூழ்கி என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் நீர் என்னை சேற்று பள்ளத்திலே அமிழ்த்துவீர். அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அருவருக்கும். நான் அவருக்கு பிரயுத்திரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே? எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மஸ்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை என்பதை. இதுல வந்து இவன் அவருடைய நண்பர்கள் சொன்ன எந்த காரியத்தையும் வந்து இல்லை, நீங்க எல்லாம் சொல்றது தவறு, நான் தப்பு பண்ணல. ஏன்னா மனிதர்கள் வந்து நாங்கள் பாவமற்றவர்கள் என்று கடவுள் முன்னாடி சொல்ல முடியாது. அந்த பாவ சுபாவம் அது டக்கு டக்குன்னு வெளியில வரும்போது என்னதான் ஆண்டவருடைய அன்புனால கிருபையினால அந்த பாவங்கள் வந்து அடக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் கட்டப்பட்டிருந்தாலும் அது நம்மை ஆளுமை செய்யாதபடிக்கு அவைகளை நாம் ஆளுமை செய்யும்படிக்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாலும் அது நம்முடைய காலடியில் கிடக்கிறது என்பதை வெளிக்காட்டிட்டு தான் இருக்கு. கட்டப்பட்ட நாய் கூட உரிமை கொண்டிருக்கும் இல்லையா, ஃபுல் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆனா நாய் நம்ம கையில பிடிச்சிருக்கோன்னு மத்தவங்களுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாமல. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது அநாதைகள் மாதிரி இருக்கும்,
நிர்பந்தமான மனிதர்களாக இருக்கிறோம். என்ன நிர்பந்தம் நமக்கு இருக்கு? நமக்கு வந்து நம்முடைய நேச்சர், நம்முடைய நேச்சர் அவருடைய நேச்சர் மாதிரி இல்லை இல்லையா? அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்துவோட ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்து பேதுரு பயந்து நடுங்கி பாவியாகிய மனிதனாகிய எங்களை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றான். ஏன் அப்படி சொன்னா, அவர் வந்து அவருடைய முகத்துல அந்த பெருமையின் தாக்கமே இல்லை. அப்படி ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, அந்த அற்புதத்தை வந்து அதனுடைய அந்த அற்புதத்தை செய்து விட்டோம் என்ற அந்த முகத்துல அந்த ஒரு 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 எண்ணம், ஒரு எண்ண கீர்த்தி கூட இல்லை அவருக்கு. அதை பார்த்துதான் பயந்து போறோம். நம்முடைய கேப்பபிலிட்டி, நம்முடைய பவர் அவ்வளவு ஜாஸ்தியா நம்முடைய இருந்தும் அதை வெளியில காட்டாம அன்பை மாத்திரம் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த உலகத்திலேயே பயங்கரமான பெரிய விஷயம். அப்போ டவுட் பண்றான் இல்லையா, அவருடைய பீஷன் தோமா வந்து டவுட் பண்றான், சந்தேகப்படுகிறான் அவரா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க, என்னுடைய விலாவிலே உன் கைகளை போடு, என்னுடைய கரங்களிலே உன். அப்படின்னா எந்த அளவிற்கு அவர் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறார் பாரு, தொட முடியுமா, கிட்ட போக முடியாது. இங்கிலாந்து ராணி இப்படித்தான் கை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு காவலர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படியெல்லாம் வந்து மகிமையின் தேவன், உயிர் தெழுந்த தேவன், இந்த உலகத்தை ஒரு நொடியில் படைத்த தேவன், அவர் வந்து டவுட் பண்றாங்க, கோபம் கொண்டு அழித்து போடாம அவர் என்ன சொல்றாரு, அன்பின் உருவாக இதை வந்து செக் பண்ணிப்பாரு. அதுதான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தேவன் அன்புக்கு அடைபட்டு நமக்கு பிரசன்டபிளா வந்து நின்றார் இல்லையா, அதுதான் பயங்கரமான ஒரு காரியம். இந்த உலகத்துல மனிதர்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அனாதைகளாய் இருக்கிறோம், நிர்பந்தமாய் இருக்கிறோம், ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மூடி போடும்படியாய் அவரை அறிகின்ற அறிவும் அவரை தொடும் பாக்கியமும் கிடைச்சது இல்லையா, அது பெரிய கிருபை. அதனால அனாதையாய் அபாத்திரமாய் நிர்பந்தமாய் இருக்கிற மனிதர்கள் மகா பெரியவர். அந்த அவருடைய அன்பினாலே நாம் தொடைப்பட்டதினாலே நம்ம தைரியமா இந்த உலகத்துல நடக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். எல்லா ரீசனும் இருக்கு நம்ம சந்தோஷமா இருப்பது. நான் என்னுடைய தாயை நான் வந்து விசிட் பண்ணிட்டு வரும்போது அவங்க ரொம்ப மரணத்தின் விளிம்பில இருந்தார்கள், ஆனாலும் தேவன் என் தாய்க்கு இன்னும் ஒரு 10 வருடம் கொடுப்பார் என்று நான் நம்பி இருந்த காலம் அது. அப்போ எங்க அம்மா வந்து அவங்க மரிக்கும்போது அந்த தருணத்திலே தேவனை அவர்கள் அறிந்தவர்களா இருந்தார்கள், ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இல்லை, ஆனா கடவுளுக்குள்ள ஓரளவு வந்துட்டாங்க. அப்போ அவங்க எனக்காக ஜெபித்தாங்க. கடைசி ஜெபம் என்னுடைய காதலே இன்னும் அப்படியே ஒழித்து கொண்டே இருக்கிறது. அப்போ எங்க அம்மா வந்து என் பையன் இப்போ போறாரு, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிளைட் எடுத்துட்டு கிளம்பி போக போறார், எங்க என் பையன் வந்து அவங்க கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்துல ஜெபித்து என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். நான் வந்து என்னுடைய ஃபிளைட்ட வந்து சான் பிரான்சிஸ்கோவுக்கு நான் ஜெர்மனியில வேற ஃபிளைட் ஏறும்போது நான் உள்ளே என்னுடைய லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்ட பிறகு உள்ளுக்குள்ள அந்த ஃபிளைட்டுக்குள்ள நான் கால் அடி எடுத்து வைக்கும் போது எனக்கு வந்து ஃபிளைட்ல இருக்கிறவங்க என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க போய்தான் ஆகணும் சான் பிரான்சிஸ்கோ, ஆனா உங்களுக்கு ஒரு ஒரு பயங்கரமான செய்தி, உங்களுடைய தாயார் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து உங்களுடைய பிரதர்ஸ் வந்து எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, வி ஆர் வெரி சாரி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை. எல்லாருக்கும் தெரியும், எந்த வயதா இருந்தாலும் தாய் தாய் தான் இல்லையா. நான் வந்து நான் ஜெர்மனில இருந்து பிராங்க்ஃபர்ட்ல இருந்து குலுங்கி குலுங்கி அழுது கொண்டே வந்தேன். அப்போ கடவுளுடைய கிருபை பாருங்க, என்னுடைய பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்க ஒரு நர்ஸ், அந்த அம்மா வந்து ஒரு நல்ல பிலீவர், அவங்க எனக்கு ஆறுதல் சொல்லி கொண்டே இருந்தார்கள். அன்னைக்கு மட்டும் அந்த பிளைட்ல வந்து கிட்டத்தட்ட பாதி பேரு பிலீவர்ஸ் எல்லாருமே, ஏன்னா ஒரு சர்ச் எங்கேயோ விசிட் பண்ணிட்டு போறாங்க, அவங்க எல்லாரும் வந்து எனக்காக ஜெபித்தாங்க.
அந்த பாஸ்டர் வந்து எனக்கு இந்த நிலைமை நடந்ததுன்னு எல்லாருமே இந்த பைலட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இது மாதிரி நடந்துச்சு இருக்குன்னு. இப்போ எல்லாரும் என்னை ஆறுதல் பண்ணும்போது அந்த பாஸ்டர் என்னை பார்த்து இப்படி சொன்னார், உன்னிடத்துல வேதாகம் ஒன்று இருக்கிறது அல்லவா, நீ எதற்கும் கலங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம், வேதம் தேவன் நம் எவ்வளவாய் தன் நம் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை எழுதி கொடுத்திருக்கார் இல்லையா, அதுதான் படிக்க 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 அது தெரியுது நமக்கு. அது நம்மிடத்துல இருக்கும்போது எவ்வளவு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு ஒரு நிராதரவான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு கைவிடப்பட்டு இருந்தாலும், அது ஒன்று போதும். கிட்டத்தட்ட யோபு அதுதான் இப்ப சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, கடவுள் முன்னாடி போய் நான் நல்லவேன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. கடவுள் முன்னாடி போய் நான் வளர்த்தவன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. கடவுள் முன்னாடி போய் இவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள், இவங்க வந்து உயிரை கூட எனக்காக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, இப்ப அது இப்ப என்ன நடக்குது அதுதான் அவர் செய்ய போறார். நான் யாரையாவது ஒருத்தர் இவங்க எனக்கு உயிரை கூட கொடுப்பாங்கன்னா அவங்க எந்த மாதிரி கேவலமா நடப்பாங்கன்னு காமிக்க போறார். அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்குது. யாரையாவது நான் ரொம்ப இவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் வேற சூழ்நிலைகள் மாறும், அதே ஆளு ரொம்ப மோசமா நம்மளை நடத்துவாங்க, நான் பார்த்திருக்கிறேன். எல்லாமே வந்து அவருக்கு முன்பாக எனக்கு இது நஷ்டம் அப்படின்னா நம்ம சொல்லணுமே ஒழிய, இது லாபம்னு சொல்ற மாதிரி எதுவுமே நம்ம இடத்துல இல்லை. ஏன் அப்படி நடக்குது, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான, திருப்பி திருப்பி பாருங்க, நான் வந்து கைவிடப்பட்டவனா இருக்கிறேன், ஆனால் கைவிடப்பட்டவனா நான் இருக்கிறேன் அவருக்கு தெரியும். அது பரவாயில்ல, இந்த பாதையில அவன் போகட்டும்னு அவர் நினைக்கிறாரு. அவன் சொல்றான், அவன் அப்படி சொல்றான், யோபு சொல்றான், அப்படி அவரு கான்சியஸா செய்யறாரு. அவர் செய்யலன்னு யார் செய்யறான்னு கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சாத்தான் வந்து என்ன இந்த பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யோபு அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. யோபு சாத்தான ஒரு காலத்திலயும் வந்து அவனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல தெரியுமா, ஏன் சொல்லல தெரியுமா, ஏன்னா அந்த கிரெடிட் எல்லாம் வந்து அவனுக்கு கொடுக்கறத அவன் தயாரா இல்லை. அவன் ராஜாவுடைய பிள்ளை இல்லவா, ராஜாவுடைய பிள்ளை வந்து ராஜாவுடைய பிள்ளையா தான் இருப்பான். ராஜாவுடைய பிள்ளை என்னைக்காவது இந்த வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கான் இவன் என்னை டார்ச்சர் பண்றான்னு என்னைக்கு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா ராஜாவுடைய பிள்ளை தன்னுடைய மனதில் அவன் ராஜாவுடைய பிள்ளையா தான் நினைச்சிட்டு இருப்பான். அப்ப என்ன சொல்றான்னா, வேதனையும் பயங்கரங்களும் ராஜாவால் வருகிறதை ஒழிய ராஜாவின் வேலைக்கு அதிகாரத்திற்குட்பட்டவர்களால் வரலன்னு சொல்றான். அது கரெக்டு தான், நம்ம கூட அப்படிலாம் சொல்லவே கூடாது. சாத்தான் தான் இப்படி எல்லாம் எனக்கு பண்ணான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தேவன் தான் பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேதத்துல அப்படி போட்டிருக்கு, தேவன் பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. நான் யோபு சொல்றான், யோகுவுக்கு அந்த அந்த ஒரு பர்மிஷன் ஆண்டவர் கொடுத்துட்டார், அனுமதிச்சுட்டார். ஆனாலும் பின்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு யோகுவை பார்த்து. பட் நிலைமை அதுதான், நம்ம நிராதரவா இருக்கிறோம், முழுமையாய் அவரை அண்டி கொள்ளும்படியாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் கடவுளற்றவர்களாய் ஒன்றும் இல்லாமல் நிர்பந்தமாய் அனாதையாய் ஒன்றும் இல்லாதவர்கள் இருக்கிறோம். நாம் அப்படி இருக்கிறோம் என்பதை நாம் உணரும்படியாய் கடவுள் சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். அதுதான் இவன் சொல்றான், நான் ஒண்ணும் இல்லை என்பதை உணரும்படியான சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி வச்சுட்டு இருக்கார். அப்போ அதுக்காக வந்து நம்ம ஒண்ணுமில்லைன்றதுனால நம்ம விட்டு மனிதர்கள் விலகி ஓடிடுவாங்க இல்லையா. நம்ம ஒண்ணும் இல்லாதவர்களா இருந்தா யாரும் நம்மளை கூப்பிட கூட மாட்டாங்க, யாரும் நம்ம ஒரு பொருட்டா எண்ண மாட்டாங்க, நம்ம இமெயில் போட்டா பதில் போட மாட்டாங்க, நம்ம போனே போட்டா எடுக்க மாட்டாங்க. நேரமே இருக்காதவர்களுக்கு நமக்காக. ஆனா தேவன் அப்படி இருக்க மாட்டான். அதுதான் மனித ரிலேஷன்ஷிப்புக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். நிர்பந்தமாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறும்படியா அறியும்படியாய் செய்து, தானே எல்லாவுமாய் நமக்கு இருக்கிறார் என்பதை உணரும்படியாய் செய்திருக்கிறதுனால வேற வழியே இல்லை, அவரை அண்டி வாழ்க்கையை நடத்தும்படியாய் நாம் அர்ப்பணித்துக்கிறோம். சோ நான் யாரு,
நான் ஒரு நிராதரவான ஒரு ஆளு. நான் யாரு? நான் ராஜாவுடைய பிள்ளை. அவரால் அவரால் அன்பு காட்டப்பட்டிருக்கிறேன். அவரால் நான் வந்து எனக்காக தன்னுடைய உயிரை அவர் கொடுத்திருக்கிறார். அதனால தைரியம் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் முக்தின்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் என்லைட்மெண்ட். The conscious of his love and affection for us. யோபு கிட்டத்தட்ட அந்த கான்சியன்ஸ்க்கு வந்திருக்கான். அந்த கான்சியன்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய நிராதரவான ஒரு நிலைமை நமக்கு தெரியணும். அதுதான் இந்த அதிகாரத்துல சொல்றான். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கான உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய வசனங்களுக்காக நன்றி, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட பேசுங்க. எங்களுடைய வாழ்க்கை உண்மை நம்பி இருக்கிறது, நாங்கள் அதை உணர்ந்து இருக்கிறோம், அறிக்கை இடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல திருமதி. ஆமென், 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 ஆமென்.